பார்வையாளர்களுக்கு வணக்கம் எஸ் பேங்க் வங்கியிலிருந்து வாடிக்கையாளர்கள் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல் எடுக்க தடை விதித்து நிதியமைச்சகம் நேற்று அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளது வாரா கடன் பிரச்சனையால் எஸ் பேங்கின் நிதிநிலை படுமோசமாக உள்ளது கடன்களை வசூலிக்க முடியாமல் தள்ளாடும் எஸ் வங்கி மூலதன நிதியை திரட்ட பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டது ஆனால் பலன் எதுவும் கிடைக்கவில்லை இந்த நிலையில் இந்த வங்கியை மீட்கும் வகையில் இதன் பங்குகளை வாங்குமாறு எஸ்பிஐ வங்கியை மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளதாகவும் எஸ்பிஐ வங்கியும் எல்ஐசியும் இணைந்து நாற்பத்தி ஒன்பது சதவீத பங்குகளை வாங்க வாய்ப்புகள் உள்ளது இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகலாம் என்று மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதனால் பங்குச்சந்தையில் எஸ் வங்கியின் பங்கு மதிப்பு இருபத்தி இரண்டு சதவீதம் உயர்ந்து முப்பத்தி ஐந்து புள்ளி அறுபது ஆனது இந்த நிலையில் எஸ் இருந்து வாடிக்கையாளர்கள் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல் பணம் எடுக்க தடை விதித்து நிதியமைச்சகம் நேற்று அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்த உத்தரவு உடனடியாக அமுலுக்கும் வந்துள்ளது அடுத்த மாதம் மூன்றாம் தேதி வரை இந்த கட்டுப்பாடு அமலில் இருக்கும் அதே நேரத்தில் டிராஃப்ட் பே ஆர்டர்களுக்கு இந்த கட்டுப்பாடு இல்லை என்றும் நிதியமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது எஸ் பேங்கிலிருந்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல் தொகை பெற வாடிக்கையாளர்களுக்கு சில விளக்குகளும் வழங்கப்பட்டுள்ளன மருத்துவ அவசர நிலை உயர்கல்வி திருமண செலவுகள் தவிர்க்க முடியாத அவசர நிலை இது போன்ற காரணங்கள் இருந்தால் அதை வங்கி மேலாளரிடம் குறிப்பிட்டு அவர் அனுமதி அளித்தால் கூடுதல் பணத்தை உங்கள் வங்கி கணக்கிலிருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் எஸ் பேங்கோட இந்த கட்டுப்பாடு குறித்து உங்களுடைய கருத்தை மறக்காமல் இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நம்ம தமிழ் டெக் டுடே சேனல் உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்